Hi, welcome to my channel. இன்னைக்கு நாம மூணே மூணு பொருளை வச்சு எப்படி ஐஸ்கிரீம் பண்ணலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் மில்க் மைட், அப்புறம் விப்பிங் கிரீம் பவுடர். உங்ககிட்ட விப்பிங் கிரீம் இருந்தா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொய்யாக்காய். இதுக்கு ஃபஸ்ட்டு க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 100 கிராம் விப்பிங் க்ரீம் பவுடர் சேர்த்துருக்கேன். இது கூட 60 ml வாட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை பிளெண்டரை வச்சு இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் பிளெண்ட் பண்ணாலே போதும். நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல ஒரு 1/2 கப் மில்க் மேட் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சுகர் கம்மியா வேணும்னா 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இப்ப இதையும் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். இது இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம கொய்யாக்காயை அரைச்சிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு கொய்யா பழம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். கொய்யா பழம் சேர்க்கும்போது அந்த விதையெல்லாம் நல்லா அரைஞ்சி கிடைக்கும். எனக்கு கொய்யாக்காய் தான் ரொம்ப பிடிக்கும். ஐஸ்கிரீமில் அந்த கொய்யா விதையோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதை க்ரீமோட சேர்த்துடலாம். கொய்யா பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் பிளெண்ட் பண்ணுங்க. இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ஒரு 12 மணி நேரம் ஃப்ரீசர்ல இதை வச்சிடலாம். பன்னெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஐஸ்கிரீம் ரெடி ஆயிருச்சு. இதை பவுலுக்கு மாத்திடலாம். இப்போ இது கூட சாக்லேட் சிரப் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட ஐஸ்கிரீம் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்க என்னோட எல்லா வீடியோவும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க.